வணக்கம். எங்களது நலைப்பணி ஏற்று இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், வானொலி நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக ஸ்ரீ ராஜகாலியம்மன் பெரியார் சார்பாகவும், தெய்வ திருமகன் குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா கொஞ்சம் பேச முடியும், ஏன்னா டைம் வரதான் எனக்கு. சில பேரை மட்டும் ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் மட்டும் சொல்லி முடிச்சார். டைரக்டர் விஜய், பொதுவா ஒவ்வொருத்தருமே தான் வீட்டு பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. என் பையன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, டைரக்டர் விஜய ரோல் மாடலா வச்சுக்காங்க. அடுத்து ஜி வி பிரகாஷ், அவர் சின்ன வயசு வெயில விளையாடுவாரு, அதுக்கப்புறம் வெள்ளாகி வச்சு விழுப்பாரு, அதுக்கப்புறம் கிரீடம் சுடுவாரு. தெய்வ திருமகன் மூலியமா அடுத்த ஒரு மைல்கல்ல ஏற்றப்படுற ஒரு சின்ன வயசு பையன். இல்ல இந்த டீம்ல நான் ஒருத்தர் தான் வயசானவன், பாக்கி எல்லாரும் அவ்வளவு யூத்தா இருக்காங்க. சினிமாவின் சச்சின் டெண்டுல்கர் சிம்பிள்னா அவ்வளவு சிம்பிள் பர்சன். அவர் உண்டு, அவர் ஒரே ஒரு அம்பாசிடர் கார்டு கொடுத்தா போதும், அவர் வந்துட்டு போயிட்டு வரும். எந்த பாலிட்டிஷன் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவு அருமையான ஒரு கேமராமேன், இண்டஸ்ட்ரியா தேடுற ஒரு கேமராமேன். எல்லாரும் கம்பெனி எதிராக இருந்தாலும் முதல்ல நிரம்சா இருக்காருன்னு கேட்கிற அளவுக்கு. அடுத்து ஆண்டனி சார், சரியாக செய்ததை மிகச்சரியாக செய்வார். சந்தான சார், ஆயிரத்தில் இன்னைக்கு வெற்றி படங்கள் நிறைய படத்துல அவர் இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். சந்தான சார் மிக சிறப்பா அவருடைய ஒர்க்கை ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. இதுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் நான் சொல்லாம இருக்க முடியாது. சாரணாவன் சார், ராஜுமார் சார், மணிவர்மார் சார், சிவகுமார் சார், ராஜசேகர் சார், எல்லாருமே ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க. இது இதுக்கு அப்புறம் நாங்க என்னன்னா, இந்த டைட்டில இப்ப தெரியப்படுத்திட்டு இதனுடைய எந்த விஷயமும் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியப்படுத்தல. ஃபர்ஸ்ட் உங்கள் பார்வைக்கு வரணும்னு நினைச்சேன். மக்கள் பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க பார்வைக்கு வந்து உங்க மூலியமா மக்கள் அடைகிறது தான் எங்களுக்கு பெருமை. அது நிச்சயமா உங்களால தான் நல்லா கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்காக நாங்க இதுவரைக்கும் அவருடைய லுக்கு கூட யாருக்கும் கொடுக்கல. இப்ப சார் அந்த கதாபாத்திரத்துல எப்படி இருப்பார், விக்ரம் சாரை பத்தி நான் வந்து ஒரு விளாசம் தேவையில்லை. அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்தியாவிலே ஒரு சில நாள் மட்டும்தான் அதை செய்யணும்.